அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது பொதுவான கருத்தாக இது சொல்லலாம், இது பல பேருக்கு பலித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிஜம். குறிப்பிட்டு நம்மள பல பேரும் திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திச்சிருப்போம். திருப்பதி வெங்கடாஜலபதியை நினைத்த நேரத்தில் நினைத்த மார்க்கத்தில் நமக்கு கடினமான செயல்கள் கூட எளிமையாக மாறும், அதனுடைய பலன்களை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திருப்பதிக்கு இந்த தேதியில் பிறந்தவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு குபேர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காம நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடியது கருங்காலி மாலை. இது வெள்ளியால் கொறுக்கப்பட்ட மாலை. இந்த மாலையை நம்ம அணியும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களும் இந்த மாலையை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த உற்சாகம் டிவியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாலை கிடைக்கும். இது 8 mm மற்றும் 6 mm ரெண்டு சைஸில் கிடைக்குது. இப்போது டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு, 500 ரூபா டிஸ்கவுண்ட்டில் ரெண்டு நாளாக இந்த போயிட்டுருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்த போது நிறைய நன்மைகள் இருக்கு. இதே போல இந்த மாலையோடு 20 பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே மிஸ் பண்ணாம இந்த மாலையை வாங்கி பயன்படுத்துங்க. ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் எப்படிப்பட்ட கிரக கோளாறு இருந்தாலும் சரி, அது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்தாலே சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் சரியில்லை அப்படின்னாலும் அது சரியாக இயங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக இதனால தான் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக கோளாறுகள் நீங்கிவிடும் என்றும் சாஸ்திரங்கள் மூலமாக சித்தர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையிலும் பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய மூலஸ்தானத்திலும் எல்லா கிரகங்களுடைய சக்தியும் ஆதிக்கமும் அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையாக இருந்து கொண்டே இருக்கும் என்றே சொல்லலாம். இதனால தான் திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் உண்டாகும் அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட கிரக கோளாறுகளும் திருப்பதிக்கு சென்றால் தீர்ந்து போகும் அப்படின்னு இதனால தான் சொல்லுவாங்க. அதே போல சிலர் இது தெரியாமலேயே அவர்களுடைய நேரம் நன்றாக இருக்கும், அவர்களுடைய ஜாதக கட்டத்துக்கு எந்த நாட்களில் செல்ல வேண்டும் அப்படின்னு தெரிந்திருக்காது. ஆனால் அந்த தினத்தில் எதிர்பாராமல் செல்லும்படியான சூழ்நிலை வந்திருக்கும். காலமும் நேரமும் சூழ்நிலையும் நன்றாக அமைந்திருந்தால் திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு ராஜயோகத்தை அடைஞ்சிருப்பாங்க பல பேர் அப்படின்னே சொல்லலாம். இது எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு எந்த கிழமையில் பிறந்தவங்க பெருமாளை தரிசித்தா மிகப்பெரிய நன்மை அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கலாம். 2, 11, 20, 19 இந்த தேதிகளில் பிறந்தவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பெருமாளை தரிசனம் செய்யலாம். 3, 12, 21, 30 இந்த கிழமைகளில் பிறந்தவங்க வியாழன்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யலாம். 4, 7, 22, 31, 25, 16 இவர்கள் எந்த தேதியில் வேண்டுமானாலும் பெருமாளை தரிசனம் செய்யலாம். 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யலாம். 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யலாம். 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை தரிசனம் செய்யலாம். 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவங்க புதன்கிழமை அன்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். இதுபோல் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு பெருமாளை தரிசனம் செய்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 12 மாதங்களும் 12 திங்கட்கிழமைகளில் ஒரு முறை பெருமாளை தரிசனம் செய்கிறவங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. வாராகமூர்த்தியை தரிசனம் செய்த பின்னரே பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தினம்தோறும் பெருமாள் காலையும் மாலையும் வாராகமூர்த்தியை தரிசனம் செய்ய வருவார் என்பது ஐதீகமாக சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட. குறிப்பிட்டு இந்த திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு இதன் மூலமாகத்தான் சொல்லப்படுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய ஜாதக கட்டம் சரிவர இருக்கிறது ரொம்ப அவசியம்.
நவகிரக கோள்களும் சரியான இடத்துல அமர்ந்திருந்தா மட்டுமே வளமான வாழ்க்கையை பெற முடியும். இப்படி இருக்க எல்லா வகைப்பட்ட ஜாதகக்காரர்களும் திருப்பதிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா நாம் எதற்காக திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத இதனால் புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்களால் இது சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் என்னைக்காவது சிந்தித்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தஞ்சாவூர் சூரியனாரை நாம் தரிசனம் செய்வது நல்லது. சந்திரனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் திங்கட்கிழமை அன்னைக்கு திங்களூர் சென்று சூரிய பகவானை வழிபடலாம். புதனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் புதன்கிழமை அன்னைக்கு திருவெண்காடு சென்று வழிபட வேண்டும். குருவினுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் வியாழன்கிழமை அன்று திட்டை திருவாரூர் சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்று கஞ்சமூர் சென்று வழிபட வேண்டும். சனியனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்தால் திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை வழிபட வேண்டும். ராகு ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் திருநாகேஸ்வரம் செல்லலாம். இது பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எப்படிப்பட்ட கிரக கோளாறு இருந்தாலும் அது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்தால் சரியாகிடும் என்பது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் சரி, நமக்கு வாழ்க்கையில் யோகம் கிடைக்கும் என்பதை இந்த திருப்பதியினுடைய வழிபாட்டின் மூலமாக நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். கட்டாயமாக திருப்பதிக்கு சென்று வந்தோம் அப்படின்னா எல்லா வகையான கிரக கோளாறுகளும் நீங்கிவிடும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாம் இப்படி திருப்பதிக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் என்று தான் சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் சமீபத்தில் சென்று வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பிட்டு நாம் இப்படி பெருமாளை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நன்மையை கொடுப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது நமக்கு நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதியில் திருப்பதிக்கு சென்று நாம் அந்த திருப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளை சந்திரனுடைய தரிசனம் அதிகமாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஏழுமலையான தரிசனம் செய்து வந்தாலே போதும் மாபெரும் திருப்பம் உண்டாகும் அப்படின்னும் நிறைய பணக்காரர்களும் பெரிய பெரிய ஆட்களும் கூட வந்து வழிபாடு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திருப்பதிக்கு செல்ல ஸ்பெஷல் நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றி பணவள கலையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் திங்கட்கிழமை திருப்பதி சென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஏழு மலையை ஏறி இறங்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இறங்கும் முகமாக மாறிவிடுமா. நாம் வாழ்வோம், நம்மளுடைய வாழ்வு மேலோங்கும் என்று சொல்லப்படுது. திருப்பதி திருமலை நாம் ஏழு மலையான நம்ம தரிசிக்கும் போது திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தான் முதல்ல தரிசிக்கணும். பத்மாவதி தாயாரை தரிசித்த பிறகு திருமலைக்கு சென்று பெருமாளை தரிசிப்பதால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவம் அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜர் உடைய எந்திர சக்கரங்கள் பதித்திருக்காரு. கந்த புராணத்தில் இந்த தலம் பற்றி சொல்லும்போது கூட பாபநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும் அப்படின்னும் செய்வினை தோஷம் வறுமை நீங்குவதோடு சந்ததி விருத்தி அடையும் என்றும் சொல்லப்படுது. வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக இருப்பது, தெற்கே உயரமாக மலைகள் இருக்கிறது என்று பார்த்தோம். இவையெல்லாம் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலமடையும், மக்கள் கூட்டம் அலைமோதும், செல்வம் மலை போல குவியும் என்று சொல்லுவாங்க. பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சபமாக இயங்குவதால் நம்மளுடைய மூளை பல மடங்கு வேகத்தோடு செயல்படுவதால் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுகிறது என்றே சொல்லலாம். குறிப்பிட்டு வாஸ்துப்படி மிக பள்ளமாக இருந்தால் இந்த திருக்கோவில் மிக அதிக சக்தி உடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய அதிக செல்வம் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலரும் பக்தியோடு சொல்கிறாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க கூட இந்த திருப்பதி பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி விவோஸ்.